الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹுவினுடைய மகத்தான பேரருளால் ஜஷ்ன மீலாது சொசைட்டியினுடைய சிறப்பான சீரத்து மாநாட்டினுடைய கடைசி அமர்வில் இத்துணை நாட்களாய் அகிலத்தின் அருட்பிளம்பாம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் ஊரை ஒரு பெருநாளாக்கி இன்றைக்கு வந்த உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மூன்றாவது பெருநாளாய் எங்கள் ஊர் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதாக. உண்மை அதுதான். இரண்டு பெருநாட்களையும் பெற்றுத்தந்த பெருநாள் இது. ஒரு கால் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் நமக்கு ரமலானுடைய பெருநாளோ, ஈகை திருநாள், ஹஜ் பெருநாள் எல்லாம் நமக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் பெருநாளை பெற்றுத்தந்த பெருநாள் அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை கபூல் செய்வானாக. ஆமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தினோம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஊர், இந்த பூமி ஒட்டு மொத்தமாய் சந்தோஷம் அடைந்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும், அவர்களை நினைவுபடுத்துகிற மஜ்லிஸும், அந்த பூமி கூட சந்தோஷம் அடைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லடியார் கடந்து சென்றால், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நல்லடியார்கள் அந்த பூமியில இருந்தால், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற நல்ல செய்திகள் பரிகரப்பட்டால், ஹல் மர்ரபிக்க அபுதுன் சாலிஹுன் அவுதாக்கிருல்லா, இந்த கூத்தான் நகூர் கூத்தான் நல்லூர் நகரத்தினுடைய இந்த பூமி கூட இப்போது சந்தோஷம் அடைகிறது. என் மீது இத்தனை நல்லடியார்கள் அமர்ந்து தன்னுடைய ஹபீபை பற்றி பேசி கொண்டார்களே, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் மற்றதற்கு கிடைத்ததா என்று பூமி கூட சந்தோஷப்படுகிறது. பூமி சந்தோஷப்படுகிற நாள் இன்றைக்கு, ஊரார் சந்தோஷப்படுகிற நாள், ஒரு 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 பெரும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற நாள், ரசூலை சந்தோஷப்படுத்தி இருக்கிற நாள், அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகிற நாள். இதில் ஒரு துளியளவுக்கும் சந்தேகம் இல்லை. நாளை மறுமையில் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்துணை பேருக்குமான சாட்சியாய் சமர்ப்பிக்கிற போது கூத்தாநல்லூர் நகரில் ஜஸ்ன மீலாது நடந்தது என்பதற்கான சாட்சியாய் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பார்கள். என்னை சந்தோஷப்படுத்தினார்கள், என் வரலாற்றை பேசினார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்ல இருக்கிறார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிற இந்த அற்புதமான நன்னாளில் இறுதி அமர்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பது அவர்களை பிரியப்படுவது எவ்வாறு நம்மீது ஃபர்து என்கிற கட்டாய கடமையோ அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரையும் பிரியப்படுவது ஃபுகஹாக்கள் முஹத்தீஸீன்கள் அத்துணை பேருடைய கருத்தின்படி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கருத்துப்படி அது ஃபர்து என்கிற கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைப்பது ஈமானின் ஒரு பகுதி. அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரையும் மஹப்பத் வைப்பது பிரியம் வைப்பது ஈமானின் ஒரு பகுதி. ஜுஸ்உல் ஈமான் என்பதுதான் ஃபுகஹாக்கள் என்கிற மார்க்க சட்ட விற்பன்னர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி. ஏன் ரசூலின் குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட பாக்கியம்? எல்லோரும் போல் தானே என்றால் இல்லை. எந்த தொடர்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை வைத்து தான் அந்த தொடர்பை வைத்து ஒரு மனிதர் புனிதம் பெறுகிறார். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துகிறேன். ஒரு சாதாரண காகிதம், வெறும் காகிதம், அந்த காகிதத்தை ஒது இல்லாமல் தொடலாமா? தாராளமா தொடலாம். அதே காகிதத்தில் குர்ஆனின் வசனங்கள் ஒரு 10 ரூபா பேனா இல்ல 2 ரூபா பேனா வாங்கி எழுதிட்டாலும் குர்ஆனின் வசனங்கள் பதியப்பட்டு விட்டால் அந்த காகிதம் புனிதம் பெற்றுவிடும். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்ற குர்ஆனின் வசனப்படி அந்த காகிதத்தை ஒது இல்லாமல் தொடுவதற்கு வாய்ப்பில்லை. வெறும் காகிதம் தான், குர்ஆனின் வசனங்கள் அதில் பதியப்பட்டதற்கு பின்னால் காகிதம் கூட புனிதம் பெற்று விடுகிறது. காகிதம் காகிதம் தான், அதில் ஏதோடு தொடர்பு கொண்டது என்பதை வைத்து காகிதம் புனிதம் பெற்று விடுகிறது. அது ஏன்? குர்ஆனை நீங்க அட்டை போட்டு பைண்டிங் பண்றீங்க, அட்டை போட்டு பைண்டிங் பண்ணியாச்சு, அட்டையில் வேறு வசனங்கள் ஏதும் இல்லை என்றாலும் குர்ஆனோடு சேர்த்து பைண்டிங் செய்யப்பட்டு விட்டால் அட்டையோடு சேர்ந்த அந்த குர்ஆனை கூட ஹமல், அதை தொடுவதற்கு ஒது தேவை என்பது மார்க்க சட்டம். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், வெறும் அட்டை தான், குர்ஆனோடு சேர்த்து அதை பைண்டிங் செய்யப்பட்ட பிறகு குர்ஆனுக்கான அந்த மதிப்பை தொடர்பை அந்த அட்டை பெற்று விட்டதால் அட்டைக்கு கூட மதிப்பு வந்து விடுகிறது என்பது யதார்த்தம். இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வீட்டில் செங்கல் டைல்ஸ் சிமெண்ட்லாம் போட்டு ஒரு பில்டிங் கட்டுறோம், பாத்ரூம் கட்டப்படுகிறது. பாத்ரூம் கட்டுறதுக்கும் டைல்ஸ் தேவை, சிமெண்ட் தேவை, செங்கல் தேவை, மண் தேவை. பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் செங்கல் சிமெண்ட் மண் டைல்ஸ் எல்லாம் தேவை. கட்டிடம் என்ற பார்வையில் பார்த்தால் பள்ளிவாசலும் கட்டிடம் தான், பாத்ரூமும் கட்டிடம் தான். வித்தியாசம் என்ன தெரியுமா? பாத்ரூம்ல செருப்பு போட்டுட்டு போகணும், அது ஒரு அசுத்தமான இடம். பள்ளிவாசல செருப்பை கழட்டிட்டு உள்ள போகணும், அது புனிதமான இடம். கட்டிடம் என்ற பார்வையில் பார்த்தால் இரண்டும் கட்டிடம் தான். ஆனால் ஏன் இறையெல்லாம் அது புனிதம் பெறுகிறது என்றால் அது அல்லாஹுவோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது. பைத்துல்லா, அல்லாஹுவின் வீடு என்று வந்த பிறகு ரெண்டு ஒரே கொத்தனார் கூட கட்டி இருக்கலாம், ஒரே பொருள் தான் இரண்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது, அதற்கும் பயன்படுத்தப்படுகிறது, பொருள் ஒன்றுதான். ஆனால் கட்டிடம் யாரோடு இணைத்து பார்க்கப்படுகிறதோ அதை வைத்து அந்த கட்டிடத்திற்கு மதிப்பு கூடுகிறது அல்லவா? நான் சொன்ன இரண்டு உதாரணத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காகிதம், குர்ஆனின் வேத வசனங்கள் பதியப்பட்ட பிறகு அந்த வேதத்திற்கு அந்த காகிதம் புனிதம் பெறுகிறது. ஒரு கட்டிடம், அது இறையல்லத்தோடு சேர்த்து பார்க்கப்பட்டால் அந்த கட்டிடம் புனிதம் பெறுகிறது அல்லவா? தொடர்புக்கு மதிப்பு இருக்கிறது மார்க்கத்தில் என்பதை நான் நினைவுபடுத்தியவனாய் இப்போது நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். எல்லா மனிதர்களும் மனிதர்களாக பார்க்கப்பட்டாலும் ரசூலின் குடும்பத்தினர் என்ற ரசூலின் தொடர்பை பெற்றதால் அகில உலகத்திலும் தலை சிறந்த ஒரு குடும்பம் அகலபை என்கிற குடும்பத்தினர். ரசூலின் தொடர்பை பெற்றதால் உலகத்தில் எல்லா பூமியை விட மக்காவும் மதீனாவும் சிறந்த பூமி அல்லவா? எல்லா பூமியும் பூமிதான், ஆனா மக்காவும் மதீனாவும் தான் ஒவ்வொரு மூமினின் இதயத்திலும் ஆழ பதிந்திருக்கிற ஒரு சிறப்பான பூமி. அதற்கு நிகராய் ஒரு மூமின் வேறு எந்த பூமியையும் கருத மாட்டான். ஏனென்றால் மக்காவும் மதீனாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாதம் பட்ட பரக்கத்தினால் உலகத்தில் தலை சிறந்த பூமி இல்லையா?
அதுபோல் யோசனை செய்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி பார்த்தால் ரசூலோடு தொடர்புடைய காரணத்தினால் மக்கா புனிதம் பெறுகிறது, ரசூலுடைய தொடர்பால் மதீனா புனிதம் பெறுகிறது, ரசூலோடு தொடர்பு கொண்ட சஹாபிகள் புனிதம் பெறுகிறார்கள், ரசூலோடு தொடர்பு கூடிய பொருள்கள் புனிதம் பெறுகிறது. அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடர்பை பெற்றதால் அவருடைய குடும்பத்தினரும் புனிதமானவர்கள், குடும்பத்தினரும் புனிதமானவர்கள். அஹலல் பைத் வயுதஹிரஹும் தத்ஹீரா, அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் குர்ஆன் அவர்களை பற்றி கண்ணியப்படுத்தியும் சொல்லி இருக்கிறது. எல்லா மனிதர்களும் மனிதர்களாய் தெரிந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பை யார் யார் எவ்வளவு நெருக்கத்தை பெற்றார்களோ அந்த வரிசையில் ரசூலின் குடும்பத்தினர் பெற்ற நெருக்கத்தை வேறு யாரும் பெற முடியவில்லை. எனவே அவர்கள் அகில உலகத்திலும் சிறந்தவர்கள், எல்லா குடும்பத்தினரை விட சிறந்தவர்கள். அவர்களுடைய அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்தினர் பல கோணங்களில் பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் ஒரு படி மேல கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொடர்பை பெற்றதால் யார் யார் எந்த பாக்கியத்தை பெற்றார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள், ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். ஆயிஷா ரதி அல்லா யாரு? அபூபக்கர் ரதி அல்லாவுடைய மகள், ஒரு கோணத்துல மகள். ஹப்சா ரதி அல்லா யாரு? உமர் ரதி அல்லாவுடைய மகள், ஒரு கோணத்தில் மகள். இன்னொரு கோணத்தில் ரசூலின் மனைவிகளாக மாறி போனதால் உம்மஹாத்துகும், ரசூலின் மனை முடித்த ஒவ்வொரு பெண்ணும் உம்மத்துகளில் இருக்கிற ஒவ்வொரு மீன்களுக்கும் அவர்கள் தாய். ஒரு கோணத்தில் ஆயிஷா ரதி அல்லா அபூபக்கர் ரதி அல்லாவுடைய மகள், மறுகோணத்தில் முஃமின்களின் தாய் என்ற அடிப்படையில் அபூபக்கர் ரதி அல்லாவுக்கும் தாய் தான். ஒரு கோணத்தில் ஹப்சா ரதி அல்லா உமர் ரதி அல்லாவின் மகள், மறுகோணத்தில் ஈமானிய அடிப்படையில் பார்த்தால் முஃமின்களுக்கெல்லாம் தாய் என்ற அடிப்படையில், ரசூலின் மனைவி என்ற அடிப்படையில் உமர் ரதி அல்லாவுக்கும் தாய் தான் ஹப்சா ரதி அல்லா. நாம் நினைத்து பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பை பெற்றதால் அவர்களில் உலகத்தின் ஆக சிறந்த குடும்பத்தினராய் அவர்கள் கருதப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அந்த கண்ணியத்தை கியாமத் வரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தினருக்கு, தன்னுடைய குடும்பத்தினராய் அலி ரதியல்லா, ஹசன் ரதியல்லா, ஃபாத்திமா ரதியல்லா, ஹுசைன் ரதியல்லா என்ற இந்த வட்டத்தை உருவாக்கி அகலுல் பைத் என்று இவர்களை அடையாளப்படுத்தி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க அகலு பைத்தி, என்னுடைய குடும்பத்தினர், கியாமத்து வரைக்கும் இவங்களுக்கு ஜகாத் ஜாயிஸ் இல்ல, சதகா ஜாயிஸ் இல்ல. ஏன்னா ஜகாத் என்றால் தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். ஜகாத் தூய்மைப்படுத்துதல், நம்ம கையில வச்சிருக்கிற காசு பணத்தை வைத்திருக்கிற போது நம்மை அறியாமல் கலக்கிற அசுத்தத்தை நீக்குவதற்குத்தான் ஜகாத். எனவே அந்த ஜகாத்தை கழித்தால் தான் மீதமுள்ள 97.5 அது சுத்தமாகும், 2.5 கழிக்காவிட்டால் இருப்பதெல்லாம் சேர்ந்து அசுத்தமாகும் மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி. எனவே ஜகாத் என்பது அந்த 2.5 கழித்தால் சுத்தமாகும். எனவே இந்த 2.5 என்பது அசுத்தம், அது பரிசுத்த குடும்பமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு போகக்கூடாது. எனவே கியாமத்து வரை அகல பைத்துகளுக்கு ஜகாத் தடை செய்யப்பட்டு விட்டது. எந்த கோணத்திலும் அகல பைத்துங்கிற ரசூலின் குடும்பத்தினர் ஜகாத்தை பயன்படுத்த முடியாது, சதக்காவை வாங்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை வைத்து விட்டதை நாம் நினைவு கூறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் ஆக சிறந்தவர்கள், ரசூலின் மஹப்பத்தில் முதன்மையான பிரியம் என்பது அவருடைய குடும்பத்தினருக்கு தான் கிடைத்தது. இதை நாம் மட்டுமல்ல, உடன் இருந்த ஒவ்வொரு சஹாபியும் உணர்ந்து கொண்டார்கள். ரசூலோடு ஆக நெருக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கூட எந்த அளவுக்கு ரசூலினுடைய குடும்பத்தினருக்கான கண்ணியத்தை புரிந்து நடந்து கொண்பதற்கான செய்தி ஹதீஸ்களில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கமான ஒரு தோழர் சாஹிபும் ஃபில்கார், குகையிலும் தோழராக இருந்தவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஒரு 2 வயது குறைந்த பாலிய நண்பராய் ரசூலோடு காலம் முழுக்க பயணித்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அலி ரதியல்லாஹு வர்றாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நகர்ந்துக்குவாங்க, ரசூலுக்கு அருகில் அலி ரதியல்லாஹு தான் உட்காருவாங்க.
ரசூலோடு காலம் முழுக்க பயணம் செய்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹ் ஒரு கோணத்தில். மறுபக்கம் எனக்கும் ரசூலுக்கும் என்ன நெருக்கம் இருக்கிறதோ அதை விட ஹசரத் அலி ரலியல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நெருக்கம் கூட. ஏன்னா அஹ்லபைத் என்கிற குடும்பத்தில் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், சபையில் அமர்ந்திருப்பார்கள். அலி ரலியல்லாஹு வர்றாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நகர்ந்து ரசூலுக்கு நெருக்கமாய் அமர்கிற பாக்கியம் எனக்கு இல்லை, அவர்கள் வந்த பிறகு அவர்கள் தான் அந்த தகுதிக்குரியவர்கள் என்று கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து சொன்னார்கள், லா யஅரிஃபுல் ஃபதுல் இல்லா துல் ஃபதுல், சிறப்புடையவரை சிறப்புடையவர் தான் அடையாளம் காண்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருவரின் சிறப்பை சரியாக அறிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவும் சிறப்புக்குரியவர், யாரை சிறப்பாக அடையாளம் கண்டாரோ அவரும் சிறப்புக்குரியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்தி இருப்பதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் மீது ரசூல் காட்டிய அந்த மஹப்பத்தை அடிப்படையாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா அஹிப்புனி லிஹுப்பில்லாஹ் வா அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, அல்லாஹுவின் பிரியத்தை பெற வேண்டுமானால் என்னுடைய பிரியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். என்ன பிரியப்பட்டதோ அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். அதே போல் எனது பிரியம் உங்களுக்கு கிடைக்க பெற வேண்டுமானால் என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லலாலே என் குடும்பத்தை நேசிக்கணும். அது ஹசன் ரதியல்லா, ஹுசைன் ரதியல்லா, அலி ரதியல்லா, பாத்திமா ரதியல்லா, அப்பாஸ் ரதியல்லா, யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை மஹப்பத் வைப்பதை கொண்டுதான் எனது பிரியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலின் குடும்பத்தினர் அவ்வளவு உயர்ந்தவர்கள். ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு மறைவுக்கு பிறகு கூட ஒவ்வொரு சஹாபியும் அவருடைய குடும்பத்தினரின் கண்ணியத்தை எவ்வளவு தூரம் மதித்தார்கள் என்றால் என்ன நெருக்கடி வந்தாலும் ரசூலின் குடும்பத்தினரை வைத்துத்தான் தங்களின் சிரமங்களை போக்கிக் கொண்டதாய் வரலாறு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரஹமத்தோ அவருடைய குடும்பத்தினர் கியாமத்து வரை இந்த உம்மத்திற்கு ரஹமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவரை அவர்கள் இருந்த பூமியில் அல்லாஹுவின் ரஹமத் இறங்கி கொண்டிருந்தது, அதாபு தடுக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. நம்ம எல்லாம் ஒரு வரலாற்றை நினைவில் கொள்ள வேண்டும். மக்கா நகரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் ரசூல் மீது அல்லாஹ் மிகவும் பிரியமானவராக இருந்தான். மெத்த எல்லா நபியை விட ரசூலை அதிகம் நேசித்ததற்காக அடையாளங்களை குர்ஆனில் பல கோணங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்து கொடுத்தாங்க, விருந்து உபசரிப்பு சாப்பிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனது சங்கடப்படுகிறது என்பதற்காக ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டா எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வசனத்தை இறக்கி வைத்து இன்னதாலிக்கும் யுஸின் நபி, ரசூல் மனசு அதை சங்கடப்படுத்துது. ஃபயஸ்தஹி மின்கும், அவங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், சத்தியத்தை சொல்றதுக்கு உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டா, எந்திரிச்சு போங்க. என் ஹபீபின் மனது புண்படுகிறது, உடனே ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ். பனு தமீம் கோத்திரத்தார் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யா முஹம்மது உக்ருஜ் இலைனா, முஹம்மதை வெளியில வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஆயத் இறக்குனா, இன்னல்லதீன யுனாதுனகும் மின் வராயில் ஹுஜுராத் அக்தருஹும் லா யஅக்கிலூன், திரவோ அவங்களுடைய சுவற்றுக்கு பின்னால் இருந்து பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே அவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள், அக்தருஹும் லா யஅக்கிலூன், அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று கடுமையான சாடுகிற வசனத்தை கூட குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இதுவெல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்துபவர்கள், நோவினை செய்பவர்கள், துன்புறுத்துபவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் மிக கடுமையான வார்த்தை பிரயோகத்தை குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிறான். தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காக எங்களை கூப்பிட்டு அழிஞ்சு போ சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். நீ என்ன சொல்ற, நான் சொல்றேன், உன் கை அழிஞ்சு போகட்டும், அபூ லஹப் அழிஞ்சு போட்டான், அவன் சொத்து அழிஞ்சு போட்டும், அவன் குடும்பம் அழிஞ்சு போட்டும். வசனத்தை இறக்கி அல்லாஹ் தன்னுடைய வேகத்தை வெளிப்படுத்தியதாக குர்ஆன் சொல்கிறது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் காட்டிய பிரியத்திற்கான வெளிப்பாடுகள். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தில் குறை வைத்தவர்களுக்கு கூட கால அவகாசங்களை நீட்டித்து தந்திருக்கிறான். ரப்புக்கும் உள்ள அல்லாஹ், நான் தான் மிகப்பெரிய இறைவன், ஒரு சைத்தான் இப்லீஸ் சொல்லாத ஒரு வார்த்தையை ஃபிரௌன் சொன்னான், அவனை கூட மூசா அலை இஸ்லாம் அழிஞ்சு போறதுக்கு துவா செய்ததற்கு பிறகு கூட 40 வருட காலங்கள் அல்லாஹ் அவகாசம் வழங்கியதாய் குர்ஆனுடைய விரிவுரை சொல்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல மட்டும் தன்னுடைய விஷயத்தில் கூட அவகாசம் எடுத்துக்கொண்ட அல்லாஹ்
தன்னுடைய ஹபீபின் விஷயத்தில் யாராவது துன்புறுத்தினால் சங்கடப்படுத்தினால் ஆயத்தை இறக்கி வைத்து உடனே கண்டிக்கிறான், அவர்களை அழிக்கிறான், அவர்களை மிக மிக வேகமாக வார்த்தைகளை எல்லாம் அவர்களை மீது வசனங்களாக கடுமையான முறையில் தன் கண்டிப்பை பிரயோகப்படுத்துகிறான். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுதுல. இப்போ ஒரு விஷயத்துக்கு வாங்க, மக்காவில் வாழ்ந்த காலத்தில் 13 வருட காலம் நபித்துவத்தை வெளிப்படுத்திய அந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. பாதையில முள்ளு போட்டாங்க, தொழுகையில வந்து ஒட்டக குடலை போட்டாங்க, அவங்களை என்னென்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க. இதை தாண்டி தான் நபிங்கிற நபித்துவத்தை வெளிப்படுத்தி சொன்ன போது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு படி மேல. பொதுவா ஒவ்வொரு நபியும் தன்னுடைய நபித்துவத்திற்கான சான்றுகளை அவர்கள் சொல்லுவார்கள். சொன்ன போது அவர்கள் ஏற்க மறுத்தால் நீங்க நபிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம்? உடனே ஆத்தாட்சியில காமிப்பாங்க. ஒவ்வொரு நபி ஒரு நபி குச்சியை காண்பித்தார்கள், பாம்பாக மாறியது. ஒரு நபி இறந்தவற்றை உயிர்ப்பித்தார்கள். ஒவ்வொரு நபியும் ஒரு நபி பல ஒரு மலையை பிளந்து ஒட்டகத்தை வெளிப்படுத்தினார்கள். இதுவெல்லாம் குர்ஆன் சொல்கிற செய்தி அல்லவா? இதையெல்லாம் செஞ்சு தான் நபி என்பதை நிரூபணம் செய்வார்கள். அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ முஜிஸாக்களை மக்காவின் மக்களுக்கு காண்பித்தார்கள். அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நபியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொன்ன வார்த்தையை ஏத்துக்காம விதண்டாவாதம் செய்கிற மக்கள், அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். நபியும் அந்த சமூகத்தையும் வேறு பகுதியில் அல்லாஹ் இடம்பெற செய்துவிட்டு அந்த மக்களை அழித்திருக்கிறான் என்பது குர்ஆன் முழுக்க செய்தி உண்டு. மூழ்கடிக்கப்பட்டவர்கள் உண்டு, பேரிடி முழக்கத்தால் சொறிவாங்கப்பட்டவர்கள் நிறைய பேரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா ஒரு படி மேல மக்காவினுடைய காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரோஷத்தை கிளற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக்க ஃபம்திர் அலைனா ஹிஜாரத மின ஸமா அவிஅத்னா பிஅதாபின் அலீம். எவ்வளவு கடுமையான வார்த்தை! அதாவது உண்மையிலேயே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், ஆக்கிரத்து ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரிஜினலா இருந்தா, எங்க மேல கல்லு மழை பொழிய வைங்க, வேதனை வரும், வேதனை வந்துடும், வேதனை வந்துடும், முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் வந்துச்சு, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா, அவங்க கேட்ட வார்த்தை அப்படியெல்லாம் ஏமாத்துறீங்களா? உண்மையிலேயே நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்தி, அது உண்மையாக இருந்தால், ஃபம்திர் அலைனா ஹிஜாரத மின ஸமா, கல்லு மழை எங்க மேல பொழியணும். ஒரு சாம்பிள், அபி எத்தினா பி அதாபின் அலீம், நோவினை தருகிற வேதனை எங்க மேல வரட்டும். இது யாராவது எவ்வளவு கடுமையான வார்த்தை! வேதனை வரும் என்று சொல்லுகிற போது பயப்படவில்லை, ஒரு படி மேல் சவால் விடுகிற தோரணையில் இப்படி சொன்னார்கள். அதாவது வேறு வார்த்தையில சொல்றதா இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இதை செஞ்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு எவ்வளவு ரோஷம் வரும்! இது அல்லாஹ்வை ரோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை. யாரெல்லாம் நீ சொல்றது உண்மையா இருந்தா, ரசூல் சொல்வது உண்மையாக இருந்தால் மலையை பொழிய வைத்து கல்லு மலை பொழியணும், இது எவ்வளவு ரோஷப்படுத்துகிற வார்த்தை! இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் பிரயோகப்படுத்தியதற்கு பிறகு கூட கல்லு மலை பொழியல மக்காவுல, வேதனை இறங்கல. என்ன காரணம் தெரியுங்களா? உமா கான் அல்லாஹு லியூ அஸ்திபஹும் வந்தபீஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, அவங்களை நான் தண்டிக்க மனசு இல்லை, ஏன்னா நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க, உங்க முகத்துக்காக நான் விட்டு வைக்கிறேன், அதுதான் காரணம், உங்கள் திருமுகத்திற்காக நான் அவர்களை விட்டு வைக்கிறேன் என்ற செய்தி குர்ஆன் சொல்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களில் விதண்டாவாதிகளுக்கும் கூட ரஹமத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பிள்ளைகள் கோபம் தவறுகள் செய்தால் தகப்பனுக்கு வேகமாய் கோபம் வருகிறது. செய்வியா செய்வியான்னு கையை ஓங்கிட்டு வர்றான் தகப்பன், வேகமாய் போய் பிள்ளை தன்னுடைய தாயை கட்டி பிடித்து கொள்கிறது. வேகமா ஓங்கி வந்தான் தகப்பன், அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு தாய் சொல்றா. தாயின் முகத்திற்காக சில சமயங்களில் ஓங்கிய கையை கூட தகப்பன் சில நேரங்களில் விட்டு விடுவதை யதார்த்தத்தில் குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பிள்ளை தவறு செய்கிறது, போய் நேராக தாயின் மடியை பிடித்துக் கொள்கிறது. அடிக்க வந்த தகப்பன் கூட சில நேரங்களில் தண்டிப்பதை விட்டு விடுகிறான் என்பது குடும்ப வாழ்க்கையிலேயே நடக்கிறது அல்லவா? அப்படியானால்
தாயுள்ளம் கொண்ட முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரஹமத்தை பற்றி இந்த உலகில் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், அவங்களை நான் தண்டிச்சிருப்பேன், ஏன் நான் விட்டு வைக்கிறேன்னா வாந்த பீயும் நீங்க அவங்க கூட இருக்கிறீங்கிறனால உங்க முகத்துக்காக நான் விட்டு வைக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பதை விட்டு விடுவது யதார்த்தத்தில் இருக்கிற போது தாயை விட 100 மடங்கு பாசம் உள்ள அல்லாஹ் தன்னுடைய ஹபீபின் முகத்திற்காக அல்லாஹ் விட்டு வைக்கிறான் என்பது யதார்த்தம். அப்படி எப்படி அந்த மக்கள் விதண்டாவாதிகளாய் பெரும் பெரும் மறுப்பாளர்களாய் வாழ்ந்த போதும் ரசூலின் ரஹமத்தினால் தண்டிக்கப்படாமல் இருந்தார்கள் அல்லவா, அதுபோல் ரசூலுக்கு பிறகு கியாமத்து வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் அவர்கள் இந்த உம்மத்திற்கான ரஹமத். அவர்களின் காரணமாய் அல்லாஹ் இந்த உம்மத்தை அவ்வளவு சீக்கிரம் தண்டிப்பதில்லை. வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅந்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததிகளின் ரத்தம், உங்களுடைய ரத்தம் பதிந்து போயிருக்க அந்த குடும்பத்தினர் இருப்பதால் அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் தண்டிப்பதில்லை என்கிறார்கள் சூஃபியாக்கள் என்கிற விஞ்ஞானிகள் ஞானவான்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினர் அவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். உமர் ரழியல்லாஹுடைய காலம் பெருமையான பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செச்சா அப்பாஸ் ரழியல்லாஹு ஹயாத்தாக இருக்கிறார்கள். ரசூலை விட 2 வயது மூத்தவர்கள் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. மூத்தவர்கள் ரசூலின் திருவுருவத்தின் அதே சாயல் அப்படியே இருக்கும் சில பேருக்கு. அந்த வரிசையில் அப்பாஸ் ரழியல்லாஹுக்கு உண்டு. பல சமயங்களில் அப்பாஸ் ரழியல்லாஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற தோழர்கள் சாயலில் ஒன்றுபட்டிருப்பதை பார்த்துவிட்டு உங்கள்ல யார் பெரியவங்க, மணில் அக்பர் அப்படின்னு கேட்பாங்க, உங்கள்ல யார் பெரியவங்க. உடனே அப்பாஸ் ரழியல்லாஹு அடக்கமாக சொல்வார்கள், அவங்கதான் பெரியவங்க, வலாக்கின் ஒலித்து மின் கபலி, 2 வருஷம் முந்தி நான் பிறந்துட்டேன், பெரியவர்கள் அவர்கள்தான், அவர்தான் பெரியவர், நான் 2 வருஷம் முந்தி பிறந்துட்டேன் என்று அடக்கத்தோடு சொன்ன அந்த வார்த்தைகளை இருந்து அப்பாஸ் ரழியல்லாஹு ரசூலின் கண்ணியத்தை புரிந்த செய்திகள் நமக்கு உண்டு. இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு ஹயாத்தா இருக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம் தொடர்கிறது. கடுமையான பஞ்ச நேரம், மழை பொழிவில்லை. ஒரு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே நபவியில் மழை பொழியவில்லையா என்று சஹாபிகள் கேட்டபோது கை உயர்த்தினார்கள். மழை பொழிந்த வரலாற்றை புகாரி சொல்கிறது. இப்போது ரசூல் பார்வையில் இல்லை, இப்போது பர்தாவில் இருக்கிறார்கள். இப்போது உமர் ரழியல்லாஹு அப்பாஸ் ரழியல்லாஹுவை அழைத்து வருகிறார்கள். மிம்பரில் நின்றவாறு அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு துஆ செய்கிறார்கள். இஸ்தஸ்தாபில் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செச்சா. இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹுவை முன் வச்சு கேட்கிற அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், பரிசுத்த குடும்பம் அது. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எவ்வளவு பரிசுத்தமான குடும்பம் என்றால், ஆதம் அலைஹி ஸலாத்திலே இருந்து துவங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவர்களின் தகப்பனார், அவங்க தகப்பனார், அவங்க அம்மா, அவங்க அம்மா, அவங்க அம்மா, ஆதம் அலைஹி ஸலாத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தில் ஒருவர் கூட தவறான சமூகத்தின் மலிவான குற்றங்களை செய்தவர்கள் அல்ல. அவ்வளவு பரிசுத்தமான குடும்பம், அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ரத்தம் பதிந்த குடும்பம். எனவே அந்த பரிசுத்த குடும்பத்தை முன்வைத்து அப்பாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்க, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செச்சா ஹயாத்தா இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் முன்வைத்து கேட்கிறோம், மழை பொழிய வேண்டும். மழை பொழிந்தது. எவ்வாறு ரசூல் காலத்தில் அப்படி கேட்கப்பட்டதோ இப்போது ரசூலின் செச்சாவை முன்வைத்து அவர்களின் குடும்பத்தை முன்வைத்து கேட்டார்கள், கபூலானது என்பது வரலாறு சொல்கிற செய்தி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினருக்கான கண்ணியம் இருக்கிறது. அவர்களை நேசிப்பது ரசூலைத்தான் நாம் நேசிக்கிறோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவு நேசித்தார்கள். எப்ப ஊரை விட்டு வெளியில போய் போருக்காக மத்ததுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. ஃபாத்திமா, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன், போருக்கு போயிட்டு வரேன், போய் ஃபாத்திமா ரழியல்லாஹுவின் புனித கரங்களை முத்தமிட்டு சொல்லிவிட்டு தான் போகுவார்கள். ஊர்ல வந்தா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபாத்திமா அம்மா வீட்டுலதான், போய் ஃபாத்திமா நல்லா இருக்கியான்னு விசாரிப்பாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹுவினுடைய புனித கரங்களை முத்தமிடுவார்கள், வீட்டுக்கு செல்வார்கள். எப்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருக்கிறார்களோ பேரப்பிள்ளைகள் ரசூலின் மடியில் தான் அதிகம் விளையாடுவார்கள். அவ்வளவு பிரியத்தை ரசூல் வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அறிந்திருக்கலாம், சிறு குழந்தைகளாக இருக்கும் போது முதுகில் ஏற்றி விளையாடுகிற விளையாட்டு, குதிரை மாதிரி, யானை மாதிரி எல்லாம் உட்கார வைக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை பேரர்கள் ஹசன் ரழியல்லாஹு, ஹுசைன் ரழியல்லாஹு, குறிப்பாய் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முதுகில் ஏற்றி குடும்பத்தில் அவ்வப்போது விளையாடுவார்கள்.
சில சகாபிகள் அவ்வப்போது வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல அந்த பிள்ளையா? அது அவர்களுடைய பார்வை. ஏனென்றால் அல்லாஹுவின் தூதரை அவர்கள் பார்த்த அந்த கண்ணிய பார்வையில் ரசூலுல்லா மேல் அந்த புள்ள இருக்கே என்று அவர்கள் பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ளைய சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையோடு முதுகில் ஏற்றி விளையாடுவார்கள். அந்த சமயத்தில் ஒரு தோழர் ஹஸ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்றும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனில் அஃதல் அர் ராகிப் அஃதல் அவில் மர்கூப் கேட்கிறார்கள், யார் சிறந்தவர், பயணிப்பவர் சிறந்தவரா, பயணத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர் சிறந்தவரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு மேல இருக்கிறாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு முதுகின் மீது இருக்கிறார்கள். இப்போது அவருக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யார் சிறந்தவர், பயணிப்பவர் சிறந்தவரா, ரசூல்லா முதுகு மேல உட்கார்ந்துருக்காங்களே அவங்க சிறந்தவங்களா, சுமந்து கொண்டிருக்கிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்களா இப்படின்னு கேட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது புரிய வைப்போம்னு நினைச்சாங்க. திரும்ப சொன்னது அந்த குழந்தை ஹுசைன் ரதியல்லாஹு அர் ராகிபு அஃலலு மினல் மர்கூப் அப்படின்னு சொல்லுச்சு. சுமந்து கொண்டிருப்பவருட சுமப்பவர் நான் தான், சுமந்து கொண்டு நான் பயணிக்கிற நான் தான் சிறந்தவர் என்று சொன்னது. எப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய தாயார் யாரு தெரியுமா? ரசூல்லாவுடைய மக. என்னுடைய தகப்பனார் யாரு தெரியுமா? ரசூல்லாவுடைய மருமக. என்னுடைய பாட்டனார் யாரு தெரியுமா? அல்லாஹுவின் தூதர். இப்போது சுமந்து கொண்டிருக்கிற இவருடைய தாயார் தகப்பனார் ரசூலுடைய பிள்ளைகளா? இவருடைய பாட்டனர் அல்லாஹுவின் தூதரா? எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் சொன்னவுடன் வாரி அணைத்துக் கொண்டார்கள் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருகிற செய்தி, அந்த பேரப்பிள்ளையின் மீது காட்டிய பேரன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹுதுபா ஓதும் போதெல்லாம் அவர்களை தூக்கி அணைத்த செய்தி, தொழுகையில் அவர்கள் அமர்ந்ததற்காக சஜிதாவை நீட்டிய செய்திகள் எல்லாம் உண்டு. அவ்வளவு பிரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை பேரர்கள் விஷயத்தில் காட்டினார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். பிள்ளைகள் ஒரு நேரத்தில் பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் ஹுசைன் ரதியல்லாஹு விளையாடுகிறார்கள் விளையாடுகிறார்கள். அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். ஹாஹுனா மர்ரத்தன் ஹாஹுனா மர்ரத்தன், இங்கும் அங்குமாக அவர்கள் திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடியில சிக்காம ஹுசைன் ரதியல்லாஹு ஓடுகிறார்கள், விளையாட்டு காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே ரசூல் பேரப்புள்ளைய பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. இங்கே ஓடுகிறார்கள், அங்கே ஓடுகிற சடியாக கடைசியாக தன் பேரப்பிள்ளையை பிடித்து விட்டார்கள். பிடித்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை தன்னுடைய நேராக தூக்கி எல்லா சஹாபாக்களும் குழுமி இருக்கிற அந்த சபையிலே வைத்து அந்த பேரப்பிள்ளை ஹுசைன் ரதியல்லாஹுவின் வாயை திறந்து தனது உமிழ்நீரை அங்கே சுரந்தார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், அல் ஹுசைனு மின்னி வானா மினல் ஹுசைன், ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஹுசைன் ரதியல்லாஹுக்கும் தனக்குமான நெருக்கம் எவ்வளவு உயர்த்தியானது மகத்துவமானது என்பதை குழுமி இருந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அத்தோடு முடியல, அதற்கு பிறகு ஒரு காலம் இருந்தது. இவர்களை வேக அவர் இவர்களை கோபப்படுத்துபவர்கள் என்னை கோபப்படுத்துகிறார்கள், அல்லாஹுவின் கோபத்திற்கு உரியவர்கள் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பையும் செய்தார்கள். பிறிதொரு சமயம் இவர்களுக்கு ஷஹீதாக கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. முன்னறிவிப்பாய் மனைவிமார்களிடத்தில் ஒரு சில பேரிடத்தில் மண்ணை கொடுத்து இது சிவப்பாய் மாறுகிற போது தன் அருமை பேரர் ஷஹீதாகுவார் என்று கூட சொல்லி வைத்த செய்தியும் ஹதீஸின் குறிப்புகளிலே உண்டு. பின்னால் ஒரு சமயம் கர்பலா மைதானத்தில் வைத்து ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய குடும்பத்தினர் 72 பேர் என்று வரலாறு சொல்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினர் யசீதினுடைய ஒரு பெரிய அதிகாரத்திற்கு உடன்பட மறுத்த போது அநியாயத்திற்கு எதிராக அவர்கள் போராடிய சமயம் ஒவ்வொருவராய் சிதைக்கப்பட்டார்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு கர்பலாவின் செய்தியில். அலி அசுகர் என்கிற 6 மாத குழந்தையை தூக்கி கொண்டு வந்து தண்ணீரை ஜஜ்லா நதியில வைத்து தண்ணீரை கொடுக்க முற்பட்ட போது கூட அந்த கயவர்கள் அந்த சிறுபிள்ளையின் தாகத்தை கூட போக்காமல் அந்த சிறுபிள்ளையையும் அம்பு எய்து கொலை செய்தார்கள் என்பது வரலாறு. கடைசியாய் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான செய்தி என்னவென்றால், அவர்கள் தொழுகிற போது கழுத்து அறுபட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் கர்பலாவின் செய்தியில் நாம் அறிந்த செய்தி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல ஹுசைன் ரதியல்லாஹு ஷஹீதாகுவாங்கன்னு சொன்னாங்க.
ஹுசைன் ரதியல்லா இந்த இடத்துல இந்த நேரத்துல இப்படி ஆகுங்கிறத சொன்னாங்க. மைதானத்தை குறிப்பிட்டார்கள், இப்படி கழுத்து அறுக்கப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு கொடூரம் ரசூலுடைய பேரப்பிள்ளைக்கு நடந்ததென்றால் தலையை அறுத்தெடுத்தது மட்டுமல்லாமல் ரசூலினுடைய அந்த பேரப்பிள்ளையினுடைய அந்த உருவம், அந்த உடல், அந்த சரீரம் அந்த மைதானத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு 8 குதிரைகளை ஏவி ஒன்றும் ஒன் மீது ஒன்றாய் மிதித்து மிதித்து அந்த சதை பகுதிகள் எல்லாம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டது. அவ்வளவு கொடுமை ஹுசைன் ரதியல்லாஹுவின் வாழ்க்கை நடந்தது. சிறு குழந்தைக்கு கூட தாகம் தீர்க்க வழி இல்லாமல் செய்தார்கள். கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்பு என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாம் ஷா ஹஸரத்தும் கூட பக்தாத் நகரத்திற்கு போயிருந்தேன். இந்த கர்பலா மைதான சூழ இருக்கிற அந்த பகுதிகளில் தண்ணி குடிக்கிற இடத்துல நம்ம எல்லாம் என்ன செய்வோம், தண்ணீரை வீணாக்காதீர்னு போட்டு வச்சிருப்போம். அங்க என்ன போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா, தண்ணீரை குடிக்கிற கிளாஸ்ல தண்ணி குடிக்கிற தண்ணீர் குடுக்கிற அந்த ட்ரம்ல எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இஷ்ரபில் மா உதுகுர் அத்ஷ ஹுசைன், இஷ்ரபில் மா உதுகுர் அத்ஷ ஹுசைன், தண்ணீரை குடிச்சுக்கங்க, ஹுசைன்றது எல்லாம் எவ்வளவு தாகமா இருந்தாங்கன்னு நினைச்சு பாருங்க என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, இவ்வளவு கொடூரமாய் இவ்வளவு வன்மமாய் ரசூலினுடைய குடும்பத்திற்கு இவ்வளவு நடக்கும் என்பதை ரசூலுக்கு அல்லாஹ் காட்டினான். அதை பற்றிய முன்னறிவிப்பை இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். ஆனா ஒரு நாள் கூட யாரெல்லாம் என் பேரப்பிள்ளைய காப்பாத்துன்னு துவா செய்யல, யாரெல்லாம் என் பேரப்பிள்ளைக்கு இப்படி ஒரு பாதிப்பு வேண்டாமேன்னு துவா செய்யல. தன் பேரப்பிள்ளையின் மீது அவ்வளவு பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள். அவரை பிரியப்பட்டால் என்னை பிரியப்படுவது என்று சொன்னார்கள். அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். ஏன் வாய் திறக்காம இருந்தாங்க என்பதற்கு சுஃபியாக்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமானது ஒரு விளக்கம், இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் தன் அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுவின் பார்வையில் அறுக்க முற்பட்டார்கள் என்பது குர்பானியின் வரலாறு. ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஆட்டை இறக்கி வைத்து சொர்க்கத்து ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஃபதைனாஹு பிதுபிஹி நாதீம், மகத்தான அறுப்பை அவருக்கு நாம் பகரமாக்கினோம். இங்க ஒரு செய்தி நமக்கு ஒரு உறுத்தல், என்ன செய்தி மார்க்க அறிஞர்கள் ஞானவான்கள் கேட்கிறார்கள் என்றால், ஒரு சொந்த மகனுக்கு பகரமா தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த அந்த மகனுக்கு பகரமா ஒரு சொர்க்க ஆடல்ல 1000 ஆடு அறுத்தாலும் ஒரு மகனை அறுப்பதற்கு பகரமாக என்பது யதார்த்தம். ஒரு மகனை அறுப்பதற்கு பகரமாக என்பது ஒரு ஆடல்ல சொர்க்கத்திலிருந்து ஆடு வந்தாலும் அதுவும் ஆடுதானே, மகனை அறுப்பதாக எப்படி ஆகும்? இந்த ஏக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எண்ணத்தில் குடிகொண்டே இருந்தது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாய் அல்லாஹுக்காக அர்ப்பணித்த அந்த பெருமகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுக்காக இந்த பாக்கியத்தை நான் நினைத்தேனே, அந்த வாய்ப்பு கிடைக்கப்படவில்லையே என்ற துடிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் இதயத்தில் ஆழ பதிந்து போனது. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வயிற்றில் 100 முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே அறுக்கப்படவில்லை. காலங்கள் கடந்தது. அப்துல் முத்தலீப் தன்னுடைய மகனார் அப்துல்லாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தந்தையாரை அறுக்க முற்பட்டார்கள். ஒரு நேர்ச்சிக்காக, சம்சம்னுடைய நிகழ்ச்சிக்காக அறுக்க முற்பட்டதாக வரலாறு சொல்கிறது. அப்போதும் அப்துல்லா அறுபடாமல் காப்பாற்றப்பட்டார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரு, ஒரு சஹாபி சொன்னார், அறுக்கப்பட இருந்த 2 பேரின் மகனே என்று ரசூலை பார்த்து சொன்ன போது சல்லாஸ் சிரிச்சாங்க. ஆமா அப்படின்னா, அறுக்கப்பட இருந்த 2 பேரின் மகன், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அப்துல்லா. இந்த 2 பேரின் மகனாக பிறந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி அறுக்கப்படாமல் இருந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வயிற்றில் 100 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஏன் அப்துல்லா அறுக்கப்படவில்லை? அப்துல்லாவின் வயிற்றிலும் 100 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பட்டு விட்டார்கள். இன்னமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஏக்கம் இன்னும் தீரவில்லை. அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியில் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தினராய் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹுசைன் ரதியல்லாஹு ஷஹீத் ஆகுவதன் மூலம் எவ்வாறு இஸ்மாயில் இஸ்லாம் அறுக்கப்படுவதற்கு பகரமாய் இவர்கள் கழுத்து அறுபட்டு அவர்கள் ஷஹீத் ஆகக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறக்காமல் மௌனமாய் இருந்ததற்கான காரணிகளில் ஒன்று, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் கனவு இங்கேதான் நிறைவேறுகிறது.
இங்கேதான் நிறைவேறுகிறது. வஃபதைனாஹு பிதிபின் அலீம், மகத்தான அறுப்பை அவருக்கு நாம் பகரமாக்கினோம் என்றால் இஸ்மாயில் இஸ்ராத்திற்கு பகரமாய் ஹுசைன் ரதியல்லாஹு பகரமாக்கப்பட்டதாய் ஞானவான்கள் சொல்கிற ஒரு செய்தியும் தப்சீர்களில் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது என்பதை கவனத்தில் வையுங்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரிசுத்தமான குடும்பம், அது ஹசன் ரதியல்லாஹாக இருக்கலாம், ஹுசைன் ரதியல்லாஹாக இருக்கலாம், அப்பாஸ் ரதியல்லாஹாக இருக்கலாம், அந்த குடும்பத்தின் ஒவ்வொருவரும் ரசூலின் தொடர்பை பெற்ற பெருமக்கள் என்ற காரணத்தினால் அகில உலகத்திலும் சிறந்தவர்கள். அவர்கள் ரத்தம் தூய்மையானது. அவர்கள் வாழ்கிற இடமெல்லாம் பூமியில் ரஹமத் இறங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன், லன் தலில்லு, அதை நீங்க வலுவா பிடிச்சுக்கிட்டா உங்களுக்கு நீங்க வழி தவற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிதாபுல்லா அல்லாஹுவின் வேதத்தை வலுவா பிடிச்சுக்கங்க, வைத்திரத்தி என் குடும்பத்தினரை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார்கள். முஹத்திசீன்கள் தன்னுடைய குடும்பத்தினரை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். ரசூலின் குடும்பத்தினான சையீது சாதாத்துமார்கள் குடும்பத்தில் தான் இந்த உலகில் பல்லாயிரக்கணக்கான வலிமார்கள் உற்பத்தியாக இருக்கிறார்கள். முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி சையீத், ஹாஜா முஹினுதீன் சிஸ்தி சையீத், ஷாதுலி சையீத், நக்ஷபந்தி சையீத், ஒவ்வொன்னா யோசிச்சு பார்த்தா வந்த வலிமார்களில் இவ்வளவு 14 நூற்றாண்டுகளாய் வந்த வலிமார்களில் அதிகமானோர் அந்த சையீது குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி, வைத்திரத்தி என்னுடைய குடும்பத்தினரை விட்டு செல்கிறேன் என்றால் அந்த சையீது குடும்பத்தை சார்ந்த அந்த வலிமார்களை நான் விட்டு செல்கிறேன் என்றும் முஹத்திசீன்கள் ஃபுகஹாக்களால் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் துன்யாவில் எந்த மூலையில் இருந்தாலும், அந்த சையீது என்ற குடும்பம் கேரளாவில் தங்கள் என்று சொல்லப்படுகிற வட்டப்பகுதியில செய்யுது என்று சொல்லப்படுகிற பல ஊர்களில் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகின்ற அந்த குடும்பத்தினர் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இந்த உம்மத்தின் மீதான தார்மீக கடமை. அவர்களை மதிக்க வேண்டும். ஜைதுபுன சாபித்திரதி அல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றிருந்த பெருமகனார், அஹ்லுல் இல்ம், மிகச்சிறந்த கல்வியாளர், 14 நாட்கள் யூதர்களின் மொழியை அறிந்து வந்து யூதர்களுக்கு கடிதம் எழுதுவதற்கான தகுதியை பெற்ற பெருமகனார் ஒரு பக்கம். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹுவை எங்க பார்த்தாலும் அவங்களை மரியாதை செய்வாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா, அகல பைத்துகளை இப்படித்தான் கண்ணியப்படுத்த சொல்லி ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப ஹுசைன் ரதியல்லாஹு அவங்கள கண்ணியப்படுத்தி அவர்களின் கைகளை முத்தமிடுவாக. நீங்க அகில இல்முகளை கல்வியாளர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த சொல்லி என்னுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னதை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் குணத்தில் ஆக சிறந்தவர்கள், இரத்த ஓட்டத்தில் ஆக சிறந்தவர்கள். அவர்களுடைய குணத்தை அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது என்பது ஒட்டுமொத்த உம்மத்தினர் மீதான கடமை. ஸைன் லாப்தீன் ரதியல்லாஹ், ரசூல்லா ஹுசைன் ரதியல்லாஹுடைய மகன்கள்ல அலி அசகர் ஷஹீத் ஆயிட்டார், மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதானாங்க. ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் மட்டும்தான் ஷஹீத் ஆகாமல் அல்லாஹ் அவர்கள் மூலமாக கியாமத்து வரை அந்த குடும்பத்தினர் தொடர வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருந்த ஒரு ஏற்பாடு. இப்ப ஹுசைன் ரதியல்லாஹ்ல அவங்களுடைய குடும்பத்துல ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் மூலம்தான் செய்து குடும்பம் வருது. செய்து ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் வன்கு அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது சீரத்துகளில். ஹுசைன் ரதியல்லாஹுவின் தலையை அறுத்தவன், அதற்கு உதவி புரிந்தவன், முக்கியமான கயவர்களில் ஒருவன் ஏதோ ஒரு போருக்கு போய்விட்டு யதார்த்தமாய் ஒரு வீட்டில் தண்ணீர் கேட்கிறான். அதாவது கொஞ்சம் தண்ணீர் தான் கொடுங்க. கதவை திறந்த போது அதிர்ச்சி காத்திருந்தது. யார் வீடும் அல்ல அது, ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் வீடு. ஆஹா, இவருடைய தகப்பனாரை அல்லவா நாம் கொண்டிருக்கிறோம். சரி, இது தெரியாது போல. நேரம் ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் வீட்டை கதவு என்னன்னு கேட்டாங்க. தண்ணி தாகமா இருக்குன்னாங்க. உடனே உள்ள போனாங்க, தண்ணியை கொடுத்தாங்க. சாப்பாடு எது வேணுமான்னு கேட்டாங்க. சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னா வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே, சரி ஒருவேளை நான் தான் இந்த கொலையிலே பங்காளர் என்பது அவர்களுக்கு தெரியாது போலும் என்று அவனாக வாய் திறந்து, பொதுவாக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்பது வள்ளுவனின் வார்த்தை அல்லவா, தீங்கு செய்தவருக்கும் நன்மை செய்கிற அந்த அற்புதமான மனப்பாங்கை தான் அகலபை என்கிற அந்த குடும்பத்தினர் பெற்றிருந்தார்கள். என்ன செய்தார்கள், தண்ணீரை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. வெளியில போகும்போது மனசு கேட்கல அவனுக்கு, நம்ம எவ்வளோ துரோகம் செஞ்சோம், நம்ம இப்படி கண்ணியப்படுத்துறாங்களே. அவன் வந்து, நான் யாரு தெரியுமா அப்படின்னு இன்டர்வியூஷன் பண்ணான்.
நான் யாரு தெரியுமா அப்படின்னு. ஓ தெரியுமே, என் தகப்பனாரை கொன்ற கூட்டத்தினர் தானே அப்படின்னாங்க. அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டான். அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுத்தீங்களா? ஜெயின் லாப்தீன் ரதி அல்லா சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், அது ஓங்கணும், இது என் ஹபீபுடைய குணம்னு சொன்னாங்க. அது ஓங்கணும், துரோகம் செய்வது ரசூலின் குடும்பத்தை பழி தீர்ப்பது என்பது ஓங்கணும். பழி தீர்த்தவர்களே வீட்டிற்கு வந்தால் உணவளித்து கண்ணியப்படுத்துவது என் ஹபீபின் குணம். இது அகல பைத்துகளின் குடும்பத்திற்கான குணம் என்றார்கள் ஜெயின் லாப்தீன் ரதி அல்லா. ரசூலின் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு இந்த உம்மத்திற்கான அந்த பாக்கியத்தை பெற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் துடித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி வரலாற்றில் இப்படியும் குறிப்புண்டு. ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். ஜனாசா குளிப்பாட்டுவதற்கு மேலே இருக்கிற சட்டை அவிழ்க்கப்படுகிறது. தோல் முழுக்க சாட்டையால் அடிக்கப்பட்டதை போல் தழும்புகள் இருக்கிறது, தழும்பு முழுசா. பார்த்தவர்கள் திகைத்து போகிறார்கள், என்ன காரணம், ஏன் இப்படி அடிபட்ட மாதிரி தழும்பு இருக்கே, ரத்தம் கண்டி இருக்கே, என்ன காரணம்னு குடும்பத்தினரை கேட்டால் குடும்பத்தினருக்கே தெரியல, என்ன காரணம் என்றே புரியல, யார் அடித்திருப்பார்கள் என்பது புரியவில்லை. இருந்தாலும் ஜனாசாவின் குறையை மறைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், குளிப்பாட்டி முடிக்கலாம் என்று குளிப்பாட்டி முடித்தார்கள். குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து தான் அந்த மக்களுக்கு தெரிந்தது, ஒவ்வொரு நாளும் இரவன்று எல்லோரும் அரையர்ந்து உறங்குகிற போது ஒவ்வொரு வீட்டின் வெளியிலே இருக்கிற சிறு பாத்திரங்களில், தெருவிலே இருக்கிற கிணற்றில இருந்து தண்ணீரை பிடித்து வந்து ஆதரவற்ற குடும்பத்தினர்கள் வீடுகளில் தினம் தினம் நீரை நிரப்புகிற பணியை ஜெயின் லாப்தீன் ரதி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் செஞ்சிருக்கிறாங்க. தினம் தினம் கிணற்றிலே நீரை இறைப்பார்கள், கொண்டு வருவார்கள். யார் வீட்டிலே ஆண்கள் இல்லையோ, ஆண் துணை இல்லையோ, ஆதரவற்றவர்கள் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தினர் வீட்டுல தண்ணீரை நிரப்பி வச்சு சப்தம் இல்லாம வந்து தஹஜ்ஜத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. ரப்பே இதை நீ கபூல் செய். கடைசி வரை தெரியல. வஃபாத் ஆகி ஒரு வாரம் கழிந்த போது தினம் தினம் நம்ம வீட்டுல தண்ணி நிரம்பி இருக்குமே, என்ன காரணம் காணாமே என்று மக்கள் அரசல் புரசலாக பேசிக்கொண்ட பிறகுதான் தெரிந்தது. அந்த காரியத்தை செய்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை கொள்ளு பேரர் ஜெயின் லாப்தீன் ரதியல்லாஹ் என்று. ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹ் ரசூல்லாவுடைய பேரர்கள் ஒருவர், அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஷேக், அவருடைய ஆன்மீக பெருந்தகை. அந்த ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹ் இந்த உம்மத்திற்கான சேவைகளில் ரசூலை போல் அந்த குடும்பத்தினரின் வாரிசு என்ற அடிப்படையில் நானும் இறங்கி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெருந்தகை ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவு எல்லோரும் படுத்துறங்குகிற போது தெருவில் படுத்து கிடக்கிற ஒவ்வொரு மிஸ்கீனுடைய தலைமாட்டில் ரெண்டு ரெண்டு ரொட்டியா வச்சுட்டு வந்து படுத்துருவாங்க. மறுநாள் காலையில் எழுதுகிற மிஸ்கீன்கள் தலைமாட்டில், அது என்ன மண்ணு செல்வா இறங்குச்சா எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அவர்கள் ஒவ்வொருவரும் ரொட்டி எடுத்து பார்ப்பார்கள், யாரோ எப்படியோ என்றப்பு வழங்கினான் நினைப்பார்கள். அவர்கள் வஃபாத்துக்கு பிறகுதான் அந்த மிஸ்கீன்களுக்கு தெரியும், இவர்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று. நான் சொல்ல வருகிற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த ரத்தம் ஓடுகிற அந்த ஜீன், தகப்பனுக்கு இருக்கிற அந்த குணம் அங்க இருக்கும் அல்லவா. இன்னொரு செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தினரில் அவர்களுடைய சாயல் கலந்து இருக்கும் என்பது முஹத்தீஸின்கள் சொல்கிற செய்தி. அல் ஹசன் அஷ்பஹு மின் ஹுஸ்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் உனுகிஹி. ஹதீஸில் வருகிறது, ஹசன் ரதியல்லாஹுடைய முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட நெஞ்சு வரைக்கும், சில எழுது அறிவிப்பு கழுத்து வரைக்கும். பார்த்தா ஹசன் ரதியல்லாஹுவை பார்ப்பவர்கள் ரசூலை பர்தாவிற்கு பிறகு மறைவுக்கு பிறகு ஹசன் ரதியல்லாஹுவை பார்த்த பலரும் அவர்களுக்கு நான் பெண் கொடுப்பேன் என்று பிடித்தார்கள். ஏனென்றால் ரசூலுடைய பரக்கத்தை இந்த முகத்துல தான் பார்க்கிறோங்கிற நினைச்சாங்க. நிறைய மனைவிகளை மனம் முடித்ததாக கூட வரலாறு உண்டு. ஹசன் ரதியல்லாஹ், ஹுசைன் ரதியல்லாஹ் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே, இடுப்புக்கு மேல ஹசன் ரதியல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாதிரி, இப்படி ஒரு வாழ்க்கை. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரெண்டு ஜெராக்ஸ் ஆக இரண்டாய் பிரித்தால் ஒன்று ஹசன் ரதியல்லாஹ், இன்னொரு ஹுசைன் ரதியல்லாஹ். இந்த வரலாற்றின் குறிப்புக்கு ஹதீஸினுடைய அறிவிப்பு கீழே இன்னொரு செய்தி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரத்தம் எங்கெல்லாம் பாய்ச்சப்பட்டு கியாமத்து வரை அந்த செய்தி குடும்பம் வருகிறதோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சாயலில் கொஞ்சமேனும் அங்கே இருக்கும்.
அப்ப ரசூலுடைய குடும்பத்தினருடைய அந்த திருமுகம் அந்த ரத்தம் கலந்திருப்பதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து வரை இந்த குடும்பம் கண்ணியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அந்த ரத்தத்தில் எந்த விதமான அசுத்தமும் கடக்க கூடாது என்பதற்காகத்தான் ஜகாத்தை ஹராம் என்று சொன்னார்கள், சதக்காவை ஹராம் என்று இந்த உம்மத்தில் தெரியப்படுத்தினார்கள். அவர்களை கண்ணியப்படுத்துகிற ஒவ்வொருவரும் இந்த உம்மத்தில் நிறைய வலிமார்களாக ஆகியிருக்கிறார்கள். ஜுனைதுல் பக்தாதி ஒரு மிகப்பெரிய சான்று. ரசூலின் குடும்பத்தை சார்ந்த செய்யது குடும்பத்தை சார்ந்த ஒருவரை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் விலாயத் என்கிற இறைநேச நெருக்கத்தை எல்லாம் தந்ததாய் நாம் எல்லாம் படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். சொல்ல வருகிற கடைசி செய்தி என்னவென்றால், ரசூலின் குடும்பத்தினர் ரசூலை எப்படி மதிக்க வேண்டுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியத்தை எப்படி பேண வேண்டுமோ, அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் மிகவும் நேர்த்தியாய் அழுத்தமாய் ஆழமாய் பிரியம் கொள்வது நம் மீதான ஃபர்து என்கிற கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹிப்பு அஹல பைத்தி லிஹுப்பி, எனது பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்தினரை பிரியப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியம் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. ஏனென்றால் ரசூலின் பிரியம் இல்லை என்றால் அந்த மாமன் அஹபவுத்த என்ற வறுமை பெருவழியில் ரசூலின் பிரியம் கிடைக்காவிட்டால் நாம் எங்கோ அவர்கள் எங்கோ இல்லையா? இப்பவே 150 கோடி பேர் 750 கோடி பேர் புள்ளி விவரம் சொல்லுது, இப்பவே இவ்வளவு பேர். இதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கணக்கு போடுங்க, இவ்வளவு பெரும் கூட்டம் கியாமத்து வர்றதுக்கு சூறு உதப்படுறதுக்கு வரைக்கும் எவ்வளவு வரப்போகிறார்கள், அல்லாஹ்வினால் யார் யாரெல்லாம் படைக்க போறாங்க தெரியல. இவ்வளவு பெரும் கூட்டமும் மஹஷர் மைதானத்தில் ஒன்று கூடுகிற போது அந்த கூட்டத்தில் நாம் எந்த மூலையில் இருப்போம் என்பதற்கு ஏதாவது சொல்ல முடியுமா? பெரும் கூட்டம் அது, எல்லோரும் ரசூலின் திருமுகத்தை ஆசைப்படுவார்கள். சஹாபிகள்ல சில பேர் அட்வான்ஸா கேட்டாங்க, ரபீஅத் இப்னு காபுல் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது தண்ணீரை கொடுக்கிற அந்த ஹிதுமத் பணிவிடையில ஈடுபட்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தண்ணீரை கொடுத்தாங்க, கொடுத்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ரசூல் எப்போதும் அப்படி வாய் திறப்பதில்லை, என்றாவது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்பாங்க. அவர்கள் வாய் திறந்தால் அவர்கள் சொந்தமாக சொல்வதல்ல, அது வஹி. எனவே அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் கிடைக்கப்பெறும். அந்த நேரத்தில் அவர் எதை வேண்டாலும் கேட்டிருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஒரே ஒரு சான்ஸ், சரியான சான்ஸ், சரியா பயன்படுத்தணும். முராஃபகத கஃபில் ஜன்னத் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்போ நீங்க மதீனால என் கூட இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், அடிக்கடி நினைச்சா உங்க முகத்தை பாக்குறேன், உங்களை பார்த்து என்ன சந்தோஷப்படுறேன். அந்த மைதானத்துல வந்து நிற்கும் போது நீங்கள் செய்யுது லம்பியா, நபிமாருடைய தலைவர், உங்களை சூழ லட்சக்கணக்கான நபிமார்கள் இருப்பார்கள், உங்களை ஆசிஷன்கள் காதலர்கள் இருப்பார்கள், அந்த பெரும் கூட்டத்தில் நான் எங்கே பார்ப்பேன்? அப்படி பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அடிக்கடி நான் இங்கே சந்திப்பதை போல் அங்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. யார் ரசூலல்லாஹ், அதனால சொர்க்கத்திலையும் உங்க கூட நான் இங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கணும். அதுக்கு மட்டும் துவா செய்யுங்க, சல்லாசா கபூல் செஞ்சாங்க. அதிகம் சஜிதா செய்து உதவி தேடு என்று சொல்லல்லாஹ் அரசு சொன்னாங்க என்பதெல்லாம் ஒரு நீண்ட செய்தி. அப்போ வாழ்க்கையிலே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறதென்றால், ஒரு மீனுடைய ஈமானிய உணர்ச்சி, ஒரு துடிப்பு ஒன்று இருக்கிறதென்றால், இங்கேதான் காலத்தால் பின்னோக்கி வாழ்கிறோம், காலத்தால் பின்னோக்கி வாழ்கிறோம். 1445 வருஷம் நபித்துவம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த 13 வருஷம் சேர்த்து 1458 வருஷம் காலத்தால் நாம் பின்னோக்கி வாழ்கிறோம். இங்கேதான் நாம் பின்னோக்கி இருக்கிறோம். ரசூலை அந்த மைதானத்திலாவது அருகில் பார்க்க முடியாதா என்கிற ஏக்கம் ஒவ்வொரு மூமினின் இதயத்திலும் இருக்கிற ஈரமான துடிப்பு அது. அந்த துடிப்பு இல்லைன்னா அவர் ஈமான் ஆக பலவீனப்பட்டிருக்கிறது என்பது பொருள். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி ரசூலுடைய அருகில் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மன் அகபப்த, நீ யார பிரியப்படுறையோ அவங்க கூட இருப்பேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவான வார்த்தை இந்த உம்மத்தில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் ரசூலின் மஹப்பத் கிடைக்க பெற வேண்டுமானால் ரசூலின் குடும்பத்தினரையும் நேசிப்பது என்பது நம் மீது கட்டாய கடமை. ரசூலின் குடும்பத்தை நேசித்தால் அஹிப்பு அஹல பைத்தி லிஹுப்பி, எனது பிரியம் கிடைக்கணும்னா என் குடும்பத்தை நேசிங்க. என் குடும்பத்தை நேசித்தால், ஹசன் ஹுசைனை நேசித்தால், சையீது குடும்பத்தை நேசித்தால், அஹல பைத்தை நேசித்தால்,
கட்டாயம் நானும் உங்களை நேசிப்பேன், எனது பிரியம் உங்களுக்கு கிடைத்தால் அந்த அமன் அகபப்த நீ யார பிரியப்படுறியோ அவங்க கூட இருப்பீங்க என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சுப செய்தியில் நமக்கும் பங்கு கிடைத்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. கருணையாளன் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் எவ்வளவு உயர்ந்ததோ, அவர்கள் ரத்தம் கலந்த அவர்கள் ரத்தம் ஓடுகிற அந்த குடும்பத்தினரின் கண்ணியமும் உயர்ந்தது மகத்துவம் மிக்கது. அந்த கண்ணியத்தை நாம் உணர்வதும் கண்ணியப்படுத்துவதும் என்பதும் இந்த உம்மத்தின் தார்மீக கடமை. ரசூலை நேசிப்பது ஃபர்து, அவருடைய குடும்பத்தினை நேசிப்பது ஃபர்து. ரசூலை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதி, ரசூலின் குடும்பத்தினை நேசிப்பதும் ஜுஸ்உல் ஈமான், அது ஈமானின் ஒரு பகுதி என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள். கருணையான அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினின் கண்ணியத்தை முழுமையாய் உள்வாங்கி அவர்களை எங்காவது கண்டால் அவர்களின் குடும்பத்தினரை பார்ப்பதற்கும் பகிர்வதற்கும் அவர்களோடு சகவாசம் வைப்பதற்குமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுமானால் அவர்களின் மூலம் ரசூலின் சுகபத்தை, ரசூலின் நெருக்கத்தை, அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம் விலாயத்தை, அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம் ரசூலை கனவில் காணுகிற பாக்கியத்தை பெறுவோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆக்கிரத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.